ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் 2023க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்ப்போம். இப்போ குரூப் ஃபோர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் 100 கொஸ்டின் வந்து இடம்பெறும். ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் இருக்கும். பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் தமிழ் ஆப்டிடியூடு பொது அறிவு இது மூன்றும் சேர்ந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து 1.5 மதிப்பெண் அப்படின்ட்டு மொத்தம் 300 மதிப்பெண்ணுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது நடைபெறும். ஓகேவா? நம்ம எல்லாருமே வந்து பேசக்கூடியது வந்து கொஸ்டின்ஸை வச்சு தான் பேசுவோம். 200 கொஸ்டினுக்கு இவ்வளோ கொஸ்டின் எடுத்தால் உனக்கு ஜாப் கிடைக்கும், இது எடுக்கலைனா நீ நல்ல முயற்சி பண்ணி இப்படின்ட்டு நம்ம பேசுவது கொஸ்டினை வச்சு பேசுவோம். ஆனால் டிஎன்பிசி அப்படிங்கிறது வந்து மார்க்கு பேஸ்டு தான், வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் 2023 வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது பிப்ரவரி 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காலத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபேஸாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உள்ளதில் வந்து சிலபஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அண்டு ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ரிவிஷன், செப்டம்பர் 2 நவம்பர் அப்படிங்கிறது மாதத்தில் வந்து ரிவிஷன் அப்படிங்கிறதுல பண்ணுங்கள். ஃபேஸ் 3 அப்படிங்கிறது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து செகண்ட் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து சிலபஸை முடிக்க முடியலை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த நவம்பருக்குள்ளே முடிச்சிருங்க. இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் கூட பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நவம்பருக்குள்ளே முடிச்சுட்டு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிவிஷன் ப்ராக்ரஸை கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வந்து ஞாபகிச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ மாதங்கள் கிடக்கிறதுமா இருக்கும், ஆனால் நீங்கள் இப்படி 3 ஃபேஸாக பிரிங்க, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து படிக்கணும், செகண்ட் ஃபேஸில் ரிவிஷன் 1, தேர்ட் ஃபேஸில் வந்து ரிவிஷன் 2. எல்லாருக்குமே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவது கடினம். அதனால் வந்து இந்த செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதையும் வந்து படிப்பதற்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது எப்போவும் வந்து என்னென்ன இருக்கும்னா, 180க்கு மேலே, 200 கொஸ்டினுக்கு 180க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறத தினமும் 1 மணி நேரம் மினிமம், மேக்ஸிமம் 3 மணி நேரம் அவ்வளோ நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தமிழில் வந்து நம்மளோட டார்கெட் வந்து 100க்கு 95க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தமிழில் வந்து மார்க் குறையவே கூடாது. தமிழில் 80, 85 எடுத்தால் ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுவது. ஸோ தமிழ் அப்படிங்கும்போது 90, 95 இருக்கணும். ஸோ 95ங்கிறது நம்மளோட டார்கெட்டு, 95 எடுத்தே ஆகும். அடுத்து மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து தினமும் மினிமம் 1 மணி நேரம், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது மாதிரி படிங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 22 கொஸ்டின்ங்கிறது நம்மளுடைய டார்கெட்டாக வந்து வச்சுக்கிடும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கும்போது தினமும் வந்து 1 மணி நேரம் to 2 மணி நேரம் அப்படிங்கிறத ரெகுலராக வந்து படிங்க. இது வந்து இதில் வந்து நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100க்கு வந்து 60 கொஸ்டின், அப்போ இங்கே ஒரு 95, இங்கே ஒரு 22, இங்கே ஒரு 60. இதில் வந்து நீங்கள் ஒரு 97, இங்கே ஒரு 23 போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இங்கேயே வந்து உங்களுக்கு 120, 180 அப்படிங்கிறது ஆகிரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்து ஒரு 65 அப்படிங்கிறது அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 185, 180 அப்படிங்கிறது உறுதியாக வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? இந்த அளவுக்கு வந்து படிங்க. இப்போ என்னால் வந்து மினிமம் ஹவர்ஸ் தான் ஒதுக்க முடிகிறதுனால பிரச்சனை இல்லை. தினமும் வந்து 1 ஹவர் தமிழ், 1 ஹவர் மேக்ஸ், 1 ஹவர் ஜென்ரல் ஸ்டடிஸ்னால் கூட பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்காட்டும் வந்து டைம் ஒதுக்கி வந்து படிங்க. மினிமம் வந்து 1 நாளைக்கு 3 மணி நேரம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு வந்து படிச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து தமிழ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, தமிழில் வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு 3 பகுதி இருக்கும், இலக்கணம், இலக்கியம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்படின்ட்டு 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. 3 பகுதியுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜாக தான் இருக்கும். ஓகேவா? 35, 35, 30 அல்லது 30, 32, 38 இந்த மாதிரி ஒரு 30, 30, 30ங்கிறது மாதிரி தான் வந்து எப்போயுமே வந்து உங்களுக்கு இது லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி வந்து ஒன்று வந்து திங்க் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ தமிழில் 100 மார்க் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு நியூ புக் தமிழ், ஓகேவா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த புக் தமிழில் 6th to 12th வரைக்கும் உள்ள புக் புத்தகத்தை படிக்கணும். சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே 95 கொஸ்டின்ஸ் வந்து உறுதியாக நம்மளால் போட முடியும். ஏதாவது ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் மட்டும்தான் சிலபஸில் இல்லாதவர்களை பற்றி கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? நீங்கள் அந்த 1 கொஸ்டின், 2 கொஸ்டினை வந்து படிக்கணும், அதை கூட விட்டுறக்கூடாதுன்னா நீங்கள் தமிழை வந்து அட்டை டு அட்டை தான் படிக்கணும். தமிழ் அட்டை டு அட்டை படிக்கும்போது உங்களுக்கு
ஏரியா ஆஃப் த போர்ஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஓகேவா? இப்போ 95 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்காத டாப்பிக்லாம் படிச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சிலபஸ் டாபிக்ஸை மட்டும் நல்லா படிப்போம், அதுவே 95 கொஸ்டின் போட்டுடலாம். அதுக்கு பிறகு வந்து நம்ம படிக்காத கொஸ்டின்ஸை வேணும்னா திரும்ப வந்து பார்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து அட்டு டு அட்டுங்கிறது படிக்கணுங்கிட்டு மைண்ட் செட்டுக்கு வந்து போகாதீங்க, ஃபஸ்ட்டு சிலபஸ் டாபிக்ஸை படிப்போம். அதே மாதிரி சமச்சர் புக், ஓல்டு புக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் 6th to 10th அப்படிங்கிறத நல்லா வந்து படிக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் வந்து படித்தால் போதுமானது. ஓகேவா? ஏன்னா நிறைய இப்போ இந்த ரெண்டு புத்தகத்துலேயே சிலபஸில் இல்லாத டாபிக் அப்படிங்கிறது ஒரு 20-30% அப்படின்ட்டு இருக்கும். அந்த 20-30% நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தானே, அது வந்து ஒரு வேஸ்டான எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தான். அதுக்கு இருக்கிறத நல்லா படிச்சுட்டு இது பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம வந்து இதை வந்து சிலபஸ் வைஸ் படிக்கணுமா புக் வைஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் வைஸ் தான் படிக்கணும். டிஎன்பிசிக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து புக் வைஸ் தான் வந்து படிக்கணும். ஏன் வந்து புக் வைஸ் படிக்கணும்னு சொல்கிறேன்னா புக் வைஸ் படிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போது 6th to 12th, 6th to 10th இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எந்த விதமான புக்கு இது வரைக்கும் போடலை. நியூ புக்கு, ஓல்டு புக்கு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ரெண்டில் உள்ள டாபிக் எடுத்து இது வரைக்கும் எந்த புத்தகமும் வந்து பெருசாக வரலை. ஓகேவா? அதே மாதிரி ஒரு புறநானூறு எடுத்தோம்னா அந்த கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு வரல, செகண்ட் வந்து புறநானூறு எடுத்தோம்னா அதை பற்றியே படிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சிலபஸை முடிச்சிங்களா முடிக்கலையா ஒன்று எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து உங்களுக்கு தெரியாது. முதல் டைம் படிக்கும்போது ஒரு தெரியாத காட்டில் ஒரு புரியாத விடையை தேடி அலையுது மாதிரி ஆயிரும் சிலபஸ் வச்சு படிச்சிங்கன்னா. ஸோ புக் வைஸ் வச்சு படிப்பது வந்து ஈஸி. 6 வகுப்பு தமிழ் முடித்தோம், 7 முடித்தோம், 8 முடித்தோம், 9 முடித்தோம், 10 முடித்தோம். ஓகே, நியூ புக்கில் 6th to 10th தமிழ் முடிச்சிட்டோம்ப்பா, ஓல்டு புக்கில் 6th to 10th தமிழ் முடிச்சிட்டோம்ப்பா, +1 +2 படித்தோம்ப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு ஈஸியாக இருக்கும், படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு மெத்தட் வந்து புக் வைஸ் படிக்கிறது தான். புக் வைஸ் படிக்கிறதுல சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் சிலபஸ் படிங்கன்ட்டு நான் சொல்லலை, அதை வந்து நான் என்கரேஜ்மெண்ட்டும் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது தமிழ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 95 அப்படிங்கிறது உறுதியாக வந்து வந்துடும். ஓகே, அதே மாதிரி இப்போ வேகன்சி அப்படிங்கிறது மினிமம் வந்து ஒரு 6000 வேகன்சி அப்படிங்கிறது வந்துடும். அதுமாரி கட் ஆஃப் அப்படிங்கிறது மினிமம்ங்கிறது 165+, ரொம்ப கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் 165+ அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரேஞ்சிலேருந்து 170+ அந்த ரேஞ்சுக்கு வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படியும் வந்து வந்துடும். ஓகேவா? நம்மளோட டார்கெட் 118 வச்சு படித்தோம்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். மேக்ஸோட 25 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம 6th standardல் விகிதம், விகித சமம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மென்சுரேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஏரியா அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கும். அண்டு 7th standardல் நேர் விகிதம், எதிர் விகிதம், ரேஷனல் ப்ரொபோர்ஷனல், இர்ரேஷனல் ப்ரொபோர்ஷனல் வரும் எனக்கு இங்கிலீஷில். ஸோ அளவிகள், மென்சுரேஷன், பர்சன்டேஜ் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அளவியல், வாழ்வியல் கணிதத்தில் தான் உங்களுக்கு இங்கே இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு நிறைய டாபிக் வந்து இங்கே வந்து கவர் ஆகும். அதனால் இந்த வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 9th standardல் இயற்கணிதம், அளவியல். இப்போ 9th 10th வரக்கூடிய அளவியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D அளவியலாக வரும். இங்கே 6th, 7th, 8th வருதுலாம் வந்து 2D அளவியலாக வரும். அடுத்தது 10th வந்து உங்களுக்கு எண்களும் தொடர் வரிசைகளும், ஏபி அண்ட் ஜிபி, இயற்கணிதம், அளவியல், புள்ளியலும் நிகழ்த்தகவும், அதாவது ஸ்டாட்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்க்குறது மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸையும் வந்து 3 ஃபேஸாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், இந்த மூன்றையும் வந்து நல்லா வந்து படிச்சுக்கணும். இந்த மூன்றுலேருந்து கணிசமான கேள்விகள் வந்து கேட்பாங்க, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 8 யூனிட் 9. இந்த யூனிட் 8 யூனிட் 9ங்கிறது நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம். பாலிட்டி படிக்கும்போது வரக்கூடிய தமிழ்நாட்டு தகவல்கள், ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வரக்கூடிய தமிழ்நாட்டு தகவல்கள், இந்திய நேஷனல் மூமெண்ட் படிக்கும்போது வரக்கூடிய தமிழ்நாட்டு தகவல்கள், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி இதெல்லாம் படிக்க போது தமிழ்நாட்டு தகவல்கள் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஓகேவா? அந்த தகவல்கள் இருந்து தான் இந்த யூனிட் 8 யூனிட் 9ங்கிறதையே கேள்வியாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு வந்து தனியாக போய் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 யூனிட் 9ங்கெலாம் தனி ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது.
படித்த தமிழ்லேருந்து ஒரு சில கேள்விகள் வரும். அதுபோக வந்து இந்த 5 யூனிட்லேருந்தும் கேள்விகள் வரும். அவ்வளோதான் யூனிட் 8 யூனிட் 9ங்கிறது. சயின்ஸு கரண்ட் அவர்ஸ், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 8, 9, 10 இந்த ஸ்டாண்டர்டை நல்லா படித்தா வந்து போதுமானது. கரண்ட் அவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெகுலர் அப்டேட்டாக வச்சுக்கலாம், அல்லது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட கரண்ட் அவர்ஸ் படித்தால் என் ஆஃப் தான். ஓகே, கரண்ட் அவர்ஸுக்கு அப்போ அதுக்காண்டி இப்போவே வந்து நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி தினமும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கரண்ட் அவர்ஸ் அப்படிங்கிறது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாத அளவுக்கு தான் அவங்க கேள்வியை கேட்குறாங்க. ஈஸியாலாம் கேட்குறது இல்லை. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் கரண்ட் அவர்ஸில் மார்க் வாங்குறது கம்மி தான். அதனால் கரண்ட் அவர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக வந்து எப்போவுமே வந்து பார்க்காதீங்க. ஓகே, இப்போ இந்த 2022 வந்து குரூப் 4 மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ சயின்ஸ் அப்படிங்கிறதுல 10 questions வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அவர்ஸ் அண்ட் ஜிகேயில் கரண்ட் அவர்ஸ்லேருந்து 6 questions, ஜிகேலேருந்து 3 questions அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 questions கேட்டிருக்காங்க, அதில் 10th ஜாக்ரஃபி தான் வந்து பெரும்பாலும் வந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11 questions, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 11 questions, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 questions, ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் 1 question. என்னடா இது ஐஎன்எம்மில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் வந்து 10th ஐஎன்எம் உள்ள மேக்ஸிமம் குவஸ்டின்ஸ் வந்து யூனிட் 8 கூட ரிலேட் ஆகும். ஓகேவா, 5வது பாடம், 6வது பாடம், 7வது பாடம் இது எல்லாமே வந்து யூனிட் 8 கூட வந்து ரிலேட் ஆகக்கூடிய படங்கள். அதனால் வந்து யூனிட் 8 பார்த்திங்கன்னா ஐஎன்எம்ல இருந்து நிறைய கேள்வி கேட்டுட்டாங்க. அதனால் அதை நம்ம யூனிட் 8 பிரித்து வச்சு சொல்கிறோம், ஒரு 17 கேள்விகள்ட்டு. நீங்கள் ஐஎன்எம் படித்தாலே இந்த யூனிட் 8 உள்ள எல்லா கேள்வியுமே வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் வந்து ஐஎன்எம்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்கன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கு, ஐஎன்எம்ல உள்ள கேள்விகள்லாம் யூனிட் 8 வந்துட்டு யூனிட் 9 வந்து இது ஒரு கேள்வி கிடையாது, 2 கேள்வி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. இங்கே வேணாலும் நீங்கள் பாருங்கள், 10, 25, 35, 45, 47, 55, 56, 56, 56, 56, 56, 7 எவ்வளவு 63, 73 இது ஒரு 2 75 questions வந்து இதை கூட்டினா வரும். இந்த மாதிரி தான் வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடிஸ்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கு ரொம்ப முக்கியம். அதில் உள்ள ஐஎன்எம், பாலிட்டி, ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக பாடங்களும் சொல்லியிருந்தேன். இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5வது பாடத்துலேருந்து 10வது பாடம் வரைக்கும், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1வது பாடத்துலேருந்து 3வது பாடம், ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் 1வதுலேருந்து 7வது பாடம் வரைக்கும், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 5ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதில் எத்தனை பாடங்கள் இருக்குது? இங்கே ஒரு 6, 6, 3, 9, 9, 9, 7, 16, 16, 21 பாடங்கள். ஓகேவா, இந்த 21 lessons டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்கள். அடுத்தது 11th எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 to 11ங்கிறது ரொம்ப முக்கியமான பாடங்கள். அடுத்தது 12th எக்கனாமிக்ஸில் ஒரு 8 பாடங்கள் உண்டு, அந்த 8 பாடங்கள். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் கொடுத்தாலும் 8, 9, 10 அப்படிங்கிறத மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள சயின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 டாபிக், சிந்துவெளி நகரம், குத்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய அரசுகள் அப்படின்ட்டு இந்த 6 டாப்பிக்கை மட்டும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா கவனித்து இதுக்கு ஏற்றாப்பில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 100% உங்களால் குரூப் 4 எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ ஒன்று சந்திப்போம். பை.